ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நம சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தினந்தோறும் மாலை 6 மணிக்கு போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனவுல எது வந்தால் என்ன பலன் அப்படின்றதாங்க இந்த காணொலி மூலிமா நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த காணொலி 2 பாகமாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா கனவுகள் அப்படின்றது நம்ம கனவுல வரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக, அதாவது நிறைய வந்துட்டு இருக்கும். அதனுடைய பலன்கள் எல்லாமே நம்ம இதில் வந்துட்டு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வீடியோ வந்துச்சுன்னா அடுத்த வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். கனவு எல்லாருக்குமே வரும். தூங்குறவங்க எல்லாருக்குமே இந்த கனவுகள் அப்படின்றது வருங்க. ஒரு சில கனவுகள் மட்டும்தான் இங்கே நமக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம எப்போ படுத்தாலும் நமக்கு கனவுகள் அப்படின்றது வரும். அப்படி இருக்கிற எல்லாருமே காணக்கூடிய கனவுகள் அப்படின்றது பலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எல்லா நேரத்துலையுமே நம்ம கனவுகள் கண்டால் அது பலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வாய்ப்புகள் கம்மி. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் படுக்கிறீங்க. அந்த படத்தில் ஒரு பாம்பு வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன், பாம்பு வந்துட்டு ஒரு நடிகரை துரத்துற மாதிரி ஒரு சீன் வருது அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் தூங்குறீங்க. உங்களுக்கு காலையில் வந்துட்டு அதே கனவே வருது, நைட்டு அதே கனவே வந்திருக்கு, காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த ஞாபகம் இருக்குது அப்படின்னா, அது பெரிதாக எந்தவித பாதிப்புமோ உங்களுக்கு வந்துட்டு ஏற்படுத்தாது. உங்களோட வாழ்க்கையில் இந்த கனவாகப்பட்டது உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் உணர்த்துற மாதிரி இந்த விஷயங்கள் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும். அது போன்று வந்தால் மட்டும்தான் கனவுகள் அப்படின்றது பலிக்கும். முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா, இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இறந்தவங்க உங்ககிட்ட பேசுகிற மாதிரி கனவு நீங்கள் கண்டீங்கன்னா, உங்களுக்கு பேரும் புகழும், மிக சிறப்பான புகழும் வந்துட்டு உண்டாக போகுது அப்படின்றது அர்த்தங்க. ஒரு சிலருக்கெல்லாம் அவங்களோட தாய் தந்தையர் யாராவது இறந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க கனவுல வருவாங்க. அவங்க கனவுல வந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு ஏதேனும் வந்துட்டு ஒரு ஆபத்து வரப்போகுது, இல்லை ஏதேனும் வந்துட்டு இடையூறுகள் வரப்போகுது, அதை எச்சரிக்கும் வகையில் தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு பொருளுங்க. இது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர் இதை பற்றிலாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் இறந்துட்ட மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை, உங்களுக்கு நன்மையை தாங்க கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் இனி வந்துட்டு சுகம்தான், அதாவது வந்துட்டு சந்தோஷம் நிறைந்ததாக மாறும் அப்படின்றது தாங்க அர்த்தம். உங்களோட உறவினர்கள் யாராவது இறந்து விட்டார்கள், அதாவது இறந்தது போன்ற கனவுகள் வந்துச்சுன்னா அவங்களோட துன்பங்கள் நீங்கி அவங்க வாழ்க்கையில் செல்வம் செழிப்போட வாழ போகிறாங்க அப்படின்றது அர்த்தம். அதே போல் உங்களுடைய நண்பர்கள் யாராவது இறந்து போன மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா சீக்கிரமே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது அப்படின்றது அர்த்தம். ஒருத்தரோட குழந்தை இறந்து போனது மாதிரி கனவு வந்துச்சுன்னா அப்போ இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகுது, அதை வந்துட்டு குறிக்குங்க. இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் ஒருத்தரோட மனைவி இறந்துட்டது போல் கனவு வந்துச்சுன்னா அவங்களுக்கு இரட்டை குழந்தை பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துட்டு அதிகமாக இருக்கும், சந்தோஷமான நிகழ்வுகள் வரப்போகுது என்று அர்த்தம். அதே போல் இறந்த மனைவியோ கணவனோ கனவில் வந்து ரொம்ப சந்தோஷமாக விண்ணுலகில் இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா இனி வந்துட்டு நல்ல நேரம் ஆரம்பம் அப்படின்றது உறுதிங்க. அதே போல் இறந்தவங்க ரொம்ப துயரமாக இருக்கிற மாதிரி விண்ணுலகத்தில் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கனவு வந்தால் அது உங்களோட வாழ்க்கையில் ஒரு சில கஷ்டங்களை கொண்டு வரும். கனவில் நம்ம யாரையாவது போட்டு அடிக்கிறோம், அது மாதிரி வந்துட்டு கனவு வந்துச்சு அப்படின்னா நண்பர்களுக்கிடையே பார்த்திங்கன்னா புகழாரம் வந்துட்டு அதிகமாக இருக்குங்க. புதிதாக நண்பர்கள் அப்படின்றது உங்களுக்கு வந்து சேருவாங்க, புகழ் உங்களுக்கு பல மடங்கு இருக்கும். அதே போல் அடிபட்டு பார்த்திங்கன்னா காயமடைந்தது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படின்றது உண்டாகும். இப்போ கத்தி துப்பாக்கி இந்த மாதிரி இதில் காயம்பட்டது மாதிரி வந்துட்டு கனவுகள் வந்துச்சுன்னா இது நல்ல பலன்களை தராது, ஏதேனும் ஒரு பழி சொல் உங்கள் மேலே வரப்போகுது அப்படின்றது அர்த்தம். பிரபலமானவங்க உங்களோட கனவுல வராங்க. ஒரு உதாரணத்துக்கு பிரதமர், ஜனாதிபதி, சிஎம் இது போன்றவங்க உங்களோட கனவுல வராங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து வந்துட்டு உண்டாகும். ஒரு பெண்ணோ இல்லை வந்துட்டு ஆணோ பிரபலமானவங்க உங்களோட, அதாவது திருமணம் ஆகாதவங்க உங்களோட கனவுல வராங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் திருமணம் பண்ணிக்க போகிற பெண்ணாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் அவங்க உங்களை விட பன்மடங்கு வந்துட்டு வசதியாக இருக்கிறவங்களா வருவாங்க அப்படின்றது வந்துட்டு சொல்லப்படுது. அரச குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட நீங்கள் பழகுற மாதிரி வந்துட்டு கனவுகள் வந்தால் உங்களோட நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு பண வரவு உண்டாகும் அப்படின்றது அர்த்தம். அப்சராஸ் பெண்கள் கனவில் வந்தால், அதாவது மேலோகத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் உங்களோட கனவில் வராங்க, மேலோகத்தில் இருக்கக்கூடிய ரம்பை ஊர்வசி இது போன்றவங்க உங்களோட கனவில் வராங்க அப்படின்னா
இங்கே திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கூடிய சீக்கிரம் வந்துட்டு நடக்குங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா விரைவிலேயே வந்துட்டு திருமணம் அப்படின்றது நடக்கும். ஆண்களுக்கும் அதே போல் திருமணம் அப்படின்றது நடக்கும். அதே போல் இந்த கனவுல உங்களுக்கு வர்றதுனால நன்மைகள் அப்படின்றது பல உண்டாக்குங்க. திருமணமான பெண்கள் ஆண்கள் இவங்களோட கனவுல வந்தாங்கன்னா உங்களுக்கு பொருளாதார வரவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதிகமாக உண்டாகும். ஒரு அழகில்லாத பெண் ஒரு ஆணோட கனவுல வராங்க, அதாவது திருமணம் ஆகாத ஒரு ஆணோட கனவுல வராங்க அப்படின்னா, அந்த ஆணுக்கு திருமணம் ஆகிற மாதிரி அவங்க கனவுல வந்தாலும் சரி, திருமணம் ஆகாத மாதிரி கனவுல வந்தாலும் சரி, அதற்கு நேர்மறையாக அவங்களுக்கு, அதாவது அந்த ஆணுக்கு மிக அழகான ஒரு பெண் அமையும் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. யாருன்னே தெரியாது, அதாவது வந்துட்டு இவர் பார்க்கவே வித்தியாசமாக இருக்கிறாரு, பார்க்க வந்துட்டு ஏதோ ஒரு அதிசய மனிதன் மாதிரி இருக்காரு. இந்த பொருள் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது, இது ரொம்ப வித்தியாசமான பொருளாக இருக்குது. இது போல் உங்களோட கனவுல வருது அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு தீமை நடக்க போகுது அப்படின்றத உணர்த்துற வகையில் இந்த வந்துட்டு கனவு வருங்க. அப்படி என்ன தீமைகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கை மோசடி நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்களை யாராவது ஏமாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு யாருக்காவது பணம் கொடுத்துருக்கீங்கன்னா அது வராமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி தர நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இதற்கெல்லாம் வந்துட்டு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த ஒரு கனவை மட்டும் என்கிட்ட தொடர்ந்து நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது சண்டை சச்சரவு தகராறு இதெல்லாம் வந்துட்டு அடிதடி இதெல்லாம் நம்மளோட கனவில் வந்துச்சுன்னா அதுக்கு என்னங்க பலன் அப்படின்றத வந்து நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அது மாதிரி உங்களுக்கு கனவு வருது அப்படின்னா உங்களோட உங்களோட வாழ்க்கையில் அமைதியான சூழ்நிலை அப்படின்றது உருவாகுங்க. ஸோ இதுவே நீங்கள் சண்டை போடுறீங்க, பிறர் வந்துட்டு உங்களை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் அப்படின்றது இல்லாமல் போயிடுவாங்க. யாராவது ஒரு வேளை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட மறுபடியும் நட்பு தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நண்பர்களாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அமையும். ஒருத்தர் அழுகிற மாதிரி இல்லை வந்துட்டு நீங்களே கூட கனவுல அழுகிற மாதிரி உங்களுக்கு ஒரு கனவு வருது அப்படின்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் பல இடையூறுகள் வரப்போகின்றது, பழைய இடையூறுகள் ஏற்படலாம் அப்படின்றதுக்கான வந்துட்டு அறிகுறி தாங்க அது. ஆபத்து கனவில் வந்தால் என்ன பலன்? உங்களுக்கு ஏதோ வந்துட்டு ஆபத்து இல்லை தொல்லை ஏற்படுற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பலன்? அதாவது உங்களுக்கு அப்படியே எதிர்மறையாக நேர ஆப்போசிட்டாக தாங்க நடக்கும். உங்களோட வாழ்க்கையில் இனி வந்துட்டு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய நடக்கும், நிம்மதியாக வந்துட்டு இனி உங்களோட வாழ்க்கை போகும் அப்படின்றதுக்கான அர்த்தங்க. அதுவே வந்துட்டு வேறு யாருக்காவது வந்துட்டு ஆபத்து வர்ற மாதிரியும் ஏதாவது சிக்கலில் சிக்கி இருக்கிற மாதிரி வந்துட்டு கனவு கண்டிங்கன்னா நண்பர்களால் வந்துட்டு தொந்தரவு உண்டாகும். இன்னும் நிறையா இருக்குங்க கனவுளை பற்றி வந்துட்டு நம்ம இன்னும் எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இதிலேயே வந்துட்டு 8 நிமிடத்துக்கும் மேலே போயிடுச்சு. நம்ம வந்துட்டு நாளை இதே வந்துட்டு கண்டினியூவாக பார்ட் 2 நம்ம பார்க்கலாம். இத்துடன் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஓம் நம சிவாய, சிவய நம, என்னம சிவ மசிவ என வயநமசி நம சிவ. இந்த மந்திரத்தை நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே 3-11 முறை சொல்லிக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் நல்லதே கிட்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.